இந்தியாவை அச்சுறுத்தும் ரெட் சீ நெருக்கடி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் தொடங்கியதற்கு பிறகு செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் கப்பல்களையும் அங்கிருந்து வெளியே வரும் கப்பல்களையும் ஈரான் ஆதரவுடன் இயங்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்கள் மேற்கத்திய நாடுகளின் கப்பல்கள் மட்டுமல்லாமல் இந்திய கப்பல்களையும் குறிவைத்து தாக்கி வருகின்றனர். இதனால் இந்தியாவிலிருந்து சுயஸ் கால்வாய் வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று வரும் இந்திய கப்பல்கள் மற்றும் அரபு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுச் செல்லும் வணிக கப்பல்களுக்கு நெருக்கடி உருவாகியுள்ளது. இந்த நெருக்கடியால் கச்சா எண்ணெய், பாமாயில், தானியங்கள், இயந்திரங்கள், மின்சாதன பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் ஜவுளிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கடல் நெருக்கடியானது மிக முக்கியமான இந்திய வர்த்தக பாதைகளை ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2 நாட்களுக்குள் 2 இந்திய வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டன. 2 ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டதால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்த தாக்குதலை ஈரான் திட்டமிட்டு நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் ஈரான் இதனை கடுமையாக மறுத்துள்ளது. கடந்த வார இறுதியில் தெற்கு செங்கடலில் சர்வதேச கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டன. ஏமனை மையமாக கொண்டு இயங்கும் ஹவுதி தீவிரவாத குழுவால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஈரானால் முழுமையாக செயல்படுத்தப்பட்டவை என்று நம்புவதற்கு எங்களிடம் எல்லா காரணங்களும் உள்ளன என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதனை ஈரான் உடனடியாக மறுத்தது. இதுகுறித்து ஈரானின் வெளியுறவு மந்திரி ஹுசைன் அப்ரமிதுல்லாஹின் கூறுகையில், செங்கடலில் நடைபெறும் தாக்குதல்கள் உண்மையில் காசாவுக்கு ஆதரவான ஏமன் நடவடிக்கையாகும் என்று ஏமன் அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கூறிய பிறகும் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டு ஈரானுக்கு எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று கூறியிருக்கிறார். என்றாலும் இது கடல்சார் வர்த்தகத்திற்கு கடுமையான சவால்களை ஏற்படுத்துகிறது என்றும் 200 பில்லியன் டாலர் மதிப்புள்ள வர்த்தகத்தை இது பாதிக்கிறது என்றும் வர்த்தகர்கள் கூறியுள்ளனர். முதல் தாக்குதல் எம்வி சம்ப் புளூட்டோ என்கிற இஸ்ரேல் கப்பல் அதிபருக்கு சொந்தமான கப்பல் தாக்கப்பட்டது. இந்த கப்பல் அரபிக்கடல் வழியாக ரசாயனங்களை ஏற்றிக்கொண்டு இந்தியா நோக்கி வந்த போது ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன் தாக்குதல் மூலம் தீப்பிடித்து எரிந்ததாகவும் ஆனால் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்று அமெரிக்கா கூறியது. இந்திய கடற்படை உடனடியாக ஒரு விமானத்தை தாக்குதல் நடந்த இடத்திற்கு அனுப்பி தீயணைப்பு பணிகளை மேற்கொண்டது. மேலும் அந்த கப்பலின் பாதுகாப்புக்காக ஏவுகணை அழிக்கும் கப்பலான INS மோர்முகோவை அனுப்பி வைத்தது. 2வதாக செங்கடலில் 25 இந்திய பணியாளர்களுடன் சென்று கொண்டிருந்த MV சாய்பாபாவா என்ற இந்திய கப்பல் குறிவைத்து தாக்கப்பட்டது. அமெரிக்காவின் USS லபூன் என்கிற போர்க்கப்பல் உடனடியாக அங்கு விரைந்து சென்று இந்தியர்களுக்கு உண்டான உதவிகளை செய்தது. இது இந்தியாவிற்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா கூறும் காரணங்களால் இந்தியா, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஈரானுடனான இந்தியாவின் வரலாற்று பூர்வமான நட்பு அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் போட்டியின் காரணமாக சீர்குலைந்து விடுமோ என்று இந்தியா அஞ்சுகிறது. இந்நிலையில் புதுடில்லி ஒரு நுட்பமான ராஜதந்திர சமநிலையை எதிர்கொள்கிறது. செங்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியானது பலவித பொருளாதார தாக்கங்களையும் கொண்டுள்ளது. குறிப்பாக சுயஸ் கால்வாய் ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையே ஒரு முக்கிய வர்த்தக பாதையாக இந்தியாவிற்கு உள்ளது. 1 டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இந்த வழி மூலம் இந்தியா கொண்டு செல்கிறது. 2023 இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 65% இந்த பாதையில் சென்றதாகவும் இந்தியாவின் ஏற்றுமதியில் சுமார் 20% இந்த கால்வாய் வழியாக செல்வதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சமீபத்தில் அதிகரித்த ஷிப்பிங் செலவுகள், காப்பீட்டு பிரீமியங்கள் விலை உயர்வு ஆகியவற்றால் ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து துறையை பாதித்துள்ளது. குறிப்பாக காப்பீட்டு செலவுகள் 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை அதிகரித்துள்ளது. மேலும் போக்குவரத்து நேரம் 2 வாரங்களாக இருப்பதால் கப்பல் சரக்கு கட்டண செலவுகள் 30 முதல் 40% வரை அதிகரித்துள்ளன. இந்நிலையில் இப்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினையால் கச்சா எண்ணெய், பாமாயில், தானியங்கள், இயந்திரங்கள், மின்சாதன பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள், ஆடைகள் மற்றும் ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கான செலவுகள் அதிகமாகும் என்றும் இது பொருட்களை நுகர்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறுகின்றனர். இந்நிலையில் செங்கடல் கப்பல் பாதைகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஒரு பெரிய கப்பல் நிறுவனமான மார்ஸ்க் ஈடுபட்டுள்ளது. இது அமெரிக்கா தலைமையிலான ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்கிற பாதுகாப்பு கூட்டணியின் ஆதரவோடு கடற்பாதையை பாதுகாப்பதாக அறிவித்துள்ளது. என்றாலும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து அச்சுறுத்தும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து வருகின்றனர். இது வளர்ந்து வரும் நெருக்கடியுடன் மேலும் சிக்கலை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்து ஹவுதி தலைவர் அப்தல் மலேக் அல் ஹுதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்கர்கள் எங்கள் நாட்டை குறிவைத்து அல்லது அதற்கு எங்களுக்கு எதிராக போரை நடத்துவதன் மூலம் முட்டாள்தனமான செயல்களை செய்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எங்கள் நாட்டை குறிவைக்கும் எந்த ஒரு அமெரிக்க இலக்குகளும் எங்களால் குறிவைக்கப்படும். எங்களை மீறி அமெரிக்க போர்க்கப்பல்கள் மற்றும் அதன் ஆதரவு கப்பல்கள் எங்கள் பிராந்தியம் வழியாக செல்ல முயன்றால் எங்கள் ஏவுகணைகள், ட்ரோன்களும் சும்மா இருக்காது என்று கூறியிருக்கிறார்.
அமெரிக்க கூட்டணிக்கு எதிரான ஹவுதி தலைவரது இந்த எச்சரிக்கை இந்த விஷயத்தில் ஒரு அவசர நடவடிக்கை எடுக்க இந்தியாவை அவசரமாக தூண்டியுள்ளது. அநேகமாக ரஷ்யா சென்றுள்ள நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விவகாரம் குறித்து ரஷ்யாவிடம் பேசுவார் என்றும், அதன் மூலம் ஹவுதிகளின் இந்திய கப்பல்கள் மீதான அச்சுறுத்தலை தவிர்க்க வாய்ப்புண்டு என்றும் கூறுகிறார்கள். ஏனெனில் ஏமன் அரசு ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு கட்டுப்படலாம் என்று கூறப்படுவதால் ஜெய்சங்கர் நிச்சயம் இதுகுறித்து பேசாமல் இருக்க மாட்டார் என்று சில பத்திரிகைகள் கருத்து தெரிவித்துள்ளன.